வணக்கம். கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொல்கிறதுக்கு. கதையின் பெயர் ஃப்ரெஞ்ச் கிஸ். எழுதியவர் கோ ஒளிவண்ணன் என்பவர். ஃப்ரெஞ்ச் கிஸ்ன்னொன்னே ஏதாவது ஏடாகூடமான கதையாக இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. அங்கே இங்கே நாம் பார்க்குற உண்மை சம்பவங்களின் தொகுப்பு தான் இந்த கதை. கதையை வாசிக்கட்டுமா? சாயங்காலம் 3 மணிக்கு பாரிஸில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் டி காட்டில் ஏர்போர்ட்டில் வந்து எமிரேட்ஸ் இறங்குச்சு. ஃப்ளைட்லேருந்து கிருஷ்ணமூர்த்தியும் ரம்யாவும் இறங்கி நேராக இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை நோக்கி நடந்தாங்க. அந்த ஆஃபீஸர்கிட்ட முதல்ல போய் கிருஷ்ணமூர்த்தி நின்னா அவனுடைய பாஸ்போர்ட் செக்கிங்க்கு கொடுத்தான். அவர் பாஸ்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு, நீங்கள் கிருஷ்ணமூர்த்தி பரமசிவம் தானேன்னு கேட்டார். இவன் ஆமான்னு தலையாட்டினான். அப்போ பீப்புன்னு ஒரு சவுண்டு வந்தது சிஸ்டத்துலேருந்து. உடனே அவருடைய முகம் மாறிச்சு. சாரி, உங்களை ஃப்ரான்ஸ் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னொன்னே இவனுக்கு ஒன்றும் புரியல. தான் சரியாக தான் கேட்குறமான்னுட்டு. அதே சமயத்தில் பின்பக்கத்துலேருந்து 2 போலீஸ்காரங்க வந்து இவங்கிட்ட எந்த கேள்வியுமே கேட்காம அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ரம்யாவுக்கு ஒன்றுமே புரியலை. என்ன நடக்குது என்னன்னே ஒன்றும் தெரியல. அடுத்து இவளுடைய முறை வந்தது பாஸ்போர்ட்டை கொண்டு போய் கொடுக்குறா. பார்த்துட்டு உங்களுடைய பாஸ்போர்ட்டில் எல்லாம் சரியாக இருக்காமா, நீங்கள் போகலான். எங்கே போகிறது, எப்படி போகிறது, எந்த பக்கம் போகிறதுன்னு ஒன்றும் புரியாமல் திகச்சு நிற்கிறா. கிருஷ்ணமூர்த்தியை இந்த பக்கம் தானே கூட்டு போனாங்கன்னு அந்த பக்கம் ஒரு இடத்து கால் எடுத்து வைக்க போகும்போது ஒரு போலீஸ்காரர் வந்து, இல்லைம்மா நீங்கள் அந்த பக்கம் போங்கங்கிறாரு. யார்கிட்ட கேட்குறது என்ன ஏதுன்னு ஒன்றுமே தடுமாறி நிற்கும்போது தூரத்தில் ஒரு வெள்ளக்கார மாறி நிற்கிறான். அவங்ககிட்ட கேட்கலாமான்னு போகும்போது அந்த போலீஸ்காரர், இல்லை நீங்கள் இப்படி போங்கன்னு மறுக்கிறாரு. சரின்னு அவன் வெளியே வந்தவோ ஒரு பெரிய ஹால் ஆட்டம் இருக்குது. ஜனங்கள்லாம் ரொம்ப வேக வேகமாக போய் அவங்களுடைய லக்கேஜ் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. யார்கிட்ட கேட்குறதுனே தெரியல. நடந்துக்கிட்டே இருக்கிறா. எந்த பக்கம் போகிறோம், என்ன பண்ணுறோம், எந்த இதுவுமே அவளுக்கு புரியல. அங்கே போயிட்டு இருக்கும்போது ரெஸ்ட் ரூம் பார்க்குறா. சரி, ஃப்ளைட்டில் போனது தான், உள்ளே போயிட்டு வருவோமான்னு நினைக்கும்போது உள்ளே இருக்க கூட்டத்தை பார்த்துட்டு, இல்லை கிருஷ்ணமூர்த்தி என்ன ஆனான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போவோம் அப்படின்ட்டு திரும்புகிறா. மறுபடியும் திரும்பும்போது சடார்னு ஒருத்தன் மேலே மோதிக்கிறான். அவனை நிமிந்து பார்க்கும்போது அவன் தான் அந்த பாஸ்போர்ட் செக்கிங் இடத்துல நின்ன ஒரு வெள்ளக்காரன். அவங்ககிட்ட சாரி அப்படின்னு தள்ளி நிற்கிறா. இல்லை நீங்கள் ரொம்ப நேரமாக உங்களை நான் கவனிச்சிக்கிட்டு இருக்கேன், இந்த பக்கமும் அந்த பக்கமாக நடந்துகிட்டே இருக்கீங்க, நான் உங்களுக்கு எந்த வகையிலையாவது உதவி பண்ண முடியுமான்னு கேட்குறான். யாராவது கேட்க மாட்டாங்களான்ற ஒரு தவிப்பில் இருந்தவளுக்கு கண்ணிலிருந்து பொல பொல பொலன்னு தண்ணி கொட்டுது. சொல்கிறேன், நான் கல்யாணம் ஆகி இப்போ தான் முத முதல்ல இந்த நாட்டுக்கு வந்திருக்கேன். என்னோடய கணவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. எதுக்கு என்ன ஏது இன்னுமே எனக்கு புரியலை. எங்கே போய் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியலன்னு ஒருபாடு இவன் சொல்கிறான். முதல்ல நம்மளோட லக்கேஜை கலெக்ட் பண்ணிப்போம். வெளியே தான் போலீஸ்காரங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் கேட்டால் தான் விவரம் சொல்லுவாங்க. வாங்க லக்கேஜை கலெக்ட் பண்ணிக்கோன்னு இவளுடைய எல்லா லக்கேஜையும் எடுத்து அவனே கலெக்ட் பண்ணிக்கிறான். அவனே ட்ராலியை தள்ளிக்கிட்டு ரெண்டு பேருமா வெளியே வர்றாங்க. அங்கே இருக்க போலீஸ் ரூமுக்கு போகிறாங்க. அப்போ இவ ஏற்கனவே அந்த அரெஸ்ட் பண்ணிட்டு போன 2 போலீஸ்காரங்க அதுக்குள்ளார இருக்காங்க. இவ போனதும் படபட படபடன்னு புரியிறா. என் புருஷனை எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க, என்ன பண்ணார், எனக்கு எதுவுமே விவரம் தெரியல, நான் இந்த நாட்டுக்கு இப்போ தான் முத முதல்ல வந்திருக்கேன்னு சொல்லி அழுகையோடு சொல்கிறா. அவர் சொல்கிறாரு, எல்லா விபரமும் உங்களுக்கு சென்ட்ரல் சிட்டி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லி அந்த அட்ரஸை கொடுத்து நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்லிடுறாரு. வெளியே வந்து எப்படி போகிறது அந்த இடத்துக்கு நமக்கு எதுவுமே தெரியாதேன்னு திகச்சு போய் அங்கே இருக்கிற சிட்டிங் பிளேஸில் டக்குன்னு உட்காந்துடுறா. பக்கத்தில் லக்கேஜை வச்சுக்கிட்டு அவன் நிற்கிறான். அவன் பேர் விக்கி. அவன் நிற்கிறதையே அப்போ தான் அவன் உணர்றான், நம்ம கூடவே அவன் இவ்வளோ நேரம் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன், உங்கள் நேரத்தை நிறைய நான் எடுத்துக்கிட்டேன், ரொம்ப சாரின்னு சொல்கிறான். ஒரு பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு எந்த வகையிலையாவது என்னால் உதவ முடியும்னா அது எனக்கு சந்தோஷம்தான். இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல என்னோடய ஃப்ளாட்டுக்கு போவோம், உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இந்த ஊரில் இருக்காங்களான்னு முதல்ல கேட்குறான். யாரையுமே எனக்கு தெரியாது, நான் இந்த நாட்டுக்கு இப்போ தான் முத முதல்ல வந்திருக்கேன், என் புருஷனை தவிர யாரையுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறான். ஏன் என்னோடய ஃப்ளாட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து நம்ம நேராக போலீஸ் ஸ்டேஷன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளையும் கூட்டிகிட்டு ட்ரெயினில் இவனுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர்றா. ரொம்ப குட்டியூண்டு அப்பார்ட்மெண்ட்டு. இவளோட சாமானெல்லாம் கொண்டு வந்தோடனே அந்த ஹாலே நிறைஞ்சிருது. ஒரு குட்டி பெட்ரூமு, ஒரு சின்னதாக ஒரு ஆள் நிற்கக்கூடிய அளவுக்கு சமையலறை, இவ்வளோ தான் அந்த ஃப்ளாட்டு. அவன் இப்போ கொஞ்ச நேரம் நீங்கள் உள்ளே போய் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு வாங்க, நீங்கள் வந்த உடனே ஏதாவது நம்ம சாப்பிட்ட உடனே கிளம்புவோன்னு சொல்கிறான். சரி அப்படின்ட்டு உள்ளே போய் ஒரு ஷவர் எடுத்துகிட்டு
ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வெளியே வரும்போது தயாராக ஃப்ரிட்ஜில் இருந்த சாமான்களை நல்லா சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கு சூடாக வச்சுருக்கான். இருந்த பசியில் என்னன்னு கூட தெரியாமல் எல்லாத்தையும் சாப்பிட்றா. சாப்பிட்டு ரெண்டு பேரும் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே போலீஸ்காரரை பார்த்து என்ன விவரம்னு கேட்டோடனே அவர் சொல்கிறார், நாளைக்கு தான் விசாரணை, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்னன்றது கிளியராக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தியை கூட்டிகிட்டு வர்றாங்க. அவன் அப்படியே ரொம்ப களைச்சி போயிருக்கான். இவளை பார்த்தோடனே அவன் சொல்கிறான், நான் உன்னை நினச்சி தான் இவ்வளோ நேரம் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன், நீ என்ன பண்ணுறியோ, யார் உன்னை ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படின்னோடனே அப்போ இவன் வந்து விக்கியை அறிமுகப்படுத்தி வைக்கிறா, இவர் தான் என்னை ஏர்போர்ட்லேருந்து பத்திரமா கூட்டிகிட்டு வந்தவர்னு சொல்லிட்டு. இவருடைய வீட்டில் தான் நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் இருக்குன்னு அப்போ அவன் சொல்கிறான், தன்னோடய ஃப்ளாட்டுக்கு சாவியை கொடுத்து ஃப்ளாட்டுக்கு போக வேண்டிய அட்ரஸையும் கொடுத்து அந்த ஃப்ளாட்டுக்குள்ளார நுழைய வேண்டிய அலாம் கோடையும் சொல்கிறான். சொல்லிவிட்டு நீ சாமானெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போ, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் என்னை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நான் எந்த தப்பும் பண்ணலை, நமக்கு லாயர் வந்து எல்லாம் சார்ட் அவுட் பண்ணிடுவார், எந்த பிரச்சனையும் இருக்காது, நீ நம்ம ஃப்ளாட்டில் போயிரு அப்படிங்கிறான். சரின்னு கொஞ்சம் தைரியமாக விக்கியோட திரும்பி வர்றா. வரும்போதே ரொம்ப இருட்டிடுது. அவன் சொல்கிறான், நம்ம இருக்கிறது தெற்கு பக்கம், உன்னோட ஹஸ்பண்ட் இருக்க இடம் வந்து வடக்கு பக்கம், போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதனால் இன்றைக்கி நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு மத்தியானம் உன்னை கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்ட்டு அந்த வீட்டிலே அவள் இருக்கிறேங்கிறா. அப்போ இவன் சொல்கிறான், அந்த இருக்க பெட்ரூமில் போய் படுத்துக்க சொல்லி, வேண்டாம் நான் ஹாலிலே படுத்துக்கிறேங்கிறா. இல்லைன்னு பிடிவாதமாக பெட்ரூம் காமிச்சிட்டு இவன் ஹாலில் சோஃபாவில் படுக்கிறான். போய் உள்ளே படுத்தவ அன்னைக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியிலையும் அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள்னாலையும் மனசில் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸோட கண்ணீர் பெருக அழுதுகிட்டே இருக்கா. அப்போ அவளுக்கு தன்னை எறியாமல் தயாநிதியுடைய ஞாபகம் வருது. தான் எந்த அளவுக்கு உயிருக்கு உயிராக தயாநிதியை நேசித்தோன்றதை நினச்சி பார்க்குறா. ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்கூலில் படித்தாங்க, அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் ஒரே காலேஜு, வேறு வேறு குரூப்பாக இருந்தால் கூட அடிக்கடி பார்த்துக்கக்கூடிய சந்தர்ப்பம். ஒரு காலகட்டத்தில் ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஈர்ப்பு ஏற்பட்டு உயிருக்குயிராக காதலிக்க ஆரம்பித்தாங்க. இது அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு போய் ஜாதி அந்தஸ்து இந்த மாதிரி விவகாரத்தினால அப்பா அவளை உடனடியாக மாப்பிள்ளை பார்த்து நம்ம சொந்தத்துக்காரன் அப்படின்னு சொல்லி பாரிஸில் இருக்கான்னு வந்திருக்கான்னு சொல்லி உடனடியாக எந்த விதமான ஏற்பாடும் கூட செய்யாமல் இவனுக்கு கல்யாணம் பண்ணி எந்த இதையும் விசாரிக்காமல் என்னை எங்கே அனுப்பிச்சிட்டாரு. தயாநிதி சின்ன வயசுலேருந்தே படிப்பில் நம்பர் ஒன்று, ஐஏஎஸ் ஆகணுங்கிறதுக்காகவே பிஏ எடுத்து படித்தான், இப்போ ஐஏஎஸ்க்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பா தன்னோட ஜாதிக்காகவும் அந்தஸ்துக்காகவும் என்னை இப்படி படுகுழியில் தள்ளிட்டாரே அப்படின்னு சொல்லி கண்ணீரை கொட்டி அழுதுகிட்டேவும் தன்னேறியாமல் தூங்கிட்டா. மறுநாள் காலையில் கதவு திட்டுற சத்தம் கேட்டு வாரி சுருட்டி எந்திரிச்சு கதவை திறந்தான்னா வெளியே விக்கி நின்றுட்டு இருந்தான். எனக்கு அவசரமாக ஒரு வேலைக்கு போக வேண்டியிருக்குது, உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் வச்சுருக்கேன், மேப்பில் எல்லாமே நான் குறித்து வச்சுருக்கேன், இந்த நாட்டில் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறது ரொம்பவும் ஈஸி, ட்ரெயின் இருக்குது, ட்ராம் இருக்குது, யார்கிட்ட கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த அட்ரஸுக்கு உங்களுக்கு மேப்பில் போகிறதுக்கான வழி சொல்லியிருக்கேன், நீங்கள் உங்களோட ஃபோனில் இருக்க ஜிபிஎஸ்லேயும் போட்டுக்கோங்க, முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ன ஏதுன்னு விசாரிங்க, திரும்பி நீங்கள் இங்கே வந்து இருங்க, நான் மத்தியானம் 3 மணிக்கு வந்துடுவேன், உங்களை கொண்டு போய் உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் விட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அவன் சொன்ன மாதிரியே ரொம்ப ஈஸியாக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டா. அங்கே இருந்த போலீஸ்காரரு கிழிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி கிருஷ்ணமூர்த்தி என்ன தப்பு பண்ணான்றதை விபரமாக சொல்கிறாரு. இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி பாரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதா பேங்க்கில் லோன் வாங்குகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பாரிஸில் இருக்கக்கூடிய கம்பெனி அந்த சாமான்களை ரிசீவ் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு ரிசீப்டு இந்தோனேஷியாவுக்கு அனுப்பணும். அந்த ரிசீப்டை காமிச்சு அதன் அடிப்படையில் லோன் பேங்க்லேருந்து வாங்குகிறாங்க. இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக நடக்குது. அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் கிடையாது, இங்கே இருக்கிறவங்க ரிசீவ் பண்ணுறதும் கிடையாது, பேங்க்கில் மட்டும் லோனை வாங்கிட்டு இவங்களுக்கு ரிசீவ் பண்ணேன்னு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுனால, ரிசிப்ட் கொடுக்கறதுனால இவங்களுக்கு நிறைய பணம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய தப்பான வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. பேங்க் ஏதோ ஒரு பேங்க்கில் வந்த ஒரு நியாயமான அதிகாரி இதை கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால் இதை வந்து போலீஸ்க்கு கொண்டு போய் இன்டர்நேஷ்னல் லெவலில் போலீஸ் இதுக்காக ஒர்க் பண்ணாங்க. இப்போ கிருஷ்ணமூர்த்தி மாட்டியிருக்கிறது ஒரு மீன் தான். எக்கச்சக்கமான பேர் இந்த மாதிரியான தவறான வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவன் மாட்டின உடனேயே இவனை பிடிக்கிறதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே அவன் இந்தியாவுக்கு வந்துட்டான்.
அதனால் அவன் திரும்பி வர்ற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால தான் ஏர்போர்ட்டில் வச்சே நாங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணமூர்த்தியை செல்லிலேருந்து கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ இவன் கேட்குறா, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், நான் பெருசாக ஒன்றும் தப்பு பண்ணலை, இந்தோனேஷியாவிலேருந்து எனக்கு சாமான் வந்த மாதிரி எனக்கு ஒரு ரிசிப்ட் வேணும்னு கேட்டாங்க, அதுதான் கொடுத்தேன் அப்படின்னா. நீங்கள் சாமான் வாங்கிக்காம நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் ரிசிப்ட் கொடுத்துருக்கீங்க, அது தப்பு இல்லையான்னு கேட்கும்போது, இது ஒரு பெரிய தப்பு கிடையாது, நிறைய பேர் பண்ணுறாங்க, அதனால நானும் அது தான் பண்ணினேன், நானும் ரோஸ்லினும் இதில் பார்ட்னர்ஸு அப்படிங்கிறான். அப்போ அந்த ரோஸ்லின்கிறவளும் எங்கே இருக்கான்னு கேட்கும்போது அவளும் இங்கே தான் இருக்கான்னு சொல்லி அவள் இன்னொரு செல்லிலேருந்து வர்றான். இவனை பார்த்த உடனே ஹக் பண்ணிக்கிட்டு, ஹாய் ஹவ் யூ டார்லிங் அப்படிங்கிறான். இவன் கொஞ்சம் லேசாக நெழிஞ்ச மாதிரி என்னோடய ஒய்ஃப் ரம்யான்னு அறிமுகப்படுத்துகிறான். அவளை பார்த்துட்டு, ஹாய் ரமி, ஹவு டு யூடின்னு கையை கொடுக்குறா. இவளுக்கு பெருசாக அவன் மேலே ஒரு துளி கூட ஒரு மரியாதையே வரலை, இருந்தாலும் மரியாதைக்காக கை கொடுக்குறா. அப்போ இவ சொல்கிற, நான் உங்களுக்காக லாயர் எதையாவது ஏற்பாடு பண்ணணுமா யாரையாவது அப்படிங்கிறா. நீ எதுவும் பண்ண வேண்டாம், உனக்கு யாரே இங்கே தெரியாது, ஏற்கனவே ரோஸ்லின் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டா, நான் எந்த தப்பும் பண்ணினா மாதிரி தெரியல அப்படிங்கிறான். மறுபடியும் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான், இது வந்து எனக்கு வந்து தப்புன்னு தெரியாது, எல்லாரும் பண்ணினாங்க, நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இவ வந்து சொல்கிறான், நீ வீட்டுக்கு போயிட்டியான்னு கேட்கும்போது, இல்லை நான் இன்னும் விக்கி வீட்டில் தான் இருக்கேன், இன்றைக்கி மத்தியானம் சாமான எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்புறான் அங்கேருந்து. அப்போ மனசுக்குள்ளரே இவன் மேலே ஒரு சின்ன சந்தேகம் ஆரம்பிச்சிருது, இவன் சொல்கிறது போகிறான் பொய் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுது அவளுக்கு. மறுபடியும் அந்த மேப்பை வழி வச்சுக்கிட்டே ஹஸ்பண்டோட வீட்டுக்காவது போயிடுவான்னு சொல்லிட்டு நேராக அந்த ஃப்ளாட்டுக்கு போகிறா. போய் அவன் கொடுத்த அலாம் கோடெல்லாம் போட்டு ஃப்ளாட்டுக்குள்ளார போயிடுறான். நல்ல பெரிய விஸ்தாரமான ஃப்ளாட்டு, ரொம்ப வசதியாக இருக்குது. அதுலேயே அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளார போகிறா. அங்கே ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு பெரிய ரபிஷ் பேக் இருக்குது, அது இவ கால் பட்டு தடுமாறி அந்த பேக்கு கீழே விழுகுது. அந்த பேக்குள்ளேருந்து நிறைய காண்டம்ஸும் ரோஸ்லினும் கிருஷ்ணமூர்த்தியும் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கள் நிறைய கிழித்து உள்ள ரபிஷில் கிடக்குது. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே ஒரு முடிவுக்கு வந்துடுறா, ஏற்கனவே இவ வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கா, அதை மறைச்சி ஏமாற்றி நம்மளை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறா. வெறுத்து போகுது அவளுக்கு வாழ்க்கையே. அவன் இப்போ வீடை பூட்டிக்கிட்டு விக்கி வீட்டுக்கே மறுபடியும் வந்துடுறான். விக்கி வந்த உடனே என்ன நடந்ததுன்னு கேட்குறான், எல்லா விவரத்தையும் சொல்கிறான், எந்த அளவுக்கு தான் ஏமாற்றப்பட்டிருக்கோன்றதையும் எல்லாம் விவரமாக சொல்கிறான். அப்போ இவன் சொல்கிறான், என்ன பண்ண போகிற நீ இப்போ அப்படிங்கிறான். என்ன பண்ணுறது, அம்மா அப்பாவை கூப்பிட்டு உண்மையை சொல்ல வேண்டியது தான், அங்கே போய் இந்தியாவுக்கு போய் டிவோர்ஸ் வாங்கிட்டு அதுக்கு மேலே என்னன்னு அப்புறம்தான் யோசிக்கணுங்கிறான். அப்போ இவன் சொல்கிறா தயாநிதியை பற்றி, தான் எந்த அளவுக்கு தயாநிதியை லவ் பண்ணோம், எங்கள் அப்பா காஸ்ட்டு ஸ்டேட்டஸ் இதுக்காக என்னையை வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்றத ஒரே அழுகையோடு சொல்லி முடிக்கிறான். அப்போ இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, காஸ்ட்டு ஸ்டேட்டஸுக்காக ஒரு லவ் பிரேக்கப் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இவன் கேட்குறான், உன்னைய பற்றி சொல்லு அப்படின்னு. நான் வந்து கிர்கிஸ்தான் நாட்டை சேர்ந்தவன், எனக்கு ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் ரொம்ப பிரியமாக இருந்தோம் ஒருத்த மேலே ஒருத்த. அவளுக்கு ப்ரெஸ்ட் கேன்சர் ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜில் தான் எங்களுக்கு வந்து டயக்னோஸ் பண்ணி தெரிய வந்தது. ரொம்ப நாள் அவள் இருக்கலை, அதுக்கதை 6 மாதத்தில் அவள் போயிட்டா. இப்போ நான் சிங்கிளாக தான் இருக்கேன், எங்கள் அம்மா அப்பா இன்னும் அங்கே இருக்காங்க, அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வருவேன். எனக்கு இந்த ஃப்ரெஞ்சு நாட்டினுடைய சிற்பங்களையும் கலை கலாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்கணும், படிச்சுக்கணுன்றதுக்காக இங்கே வந்து நான் படிச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். அப்போ சொல்கிறான், உனக்கு இதில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீ கண்டிப்பாக இந்தியா வரணும், அதுவும் எங்கள் ஊருக்கு நீ கண்டிப்பாக வரணும். மதுரையில் எக்கச்சக்கமான சிற்பங்கள் கோவில்கள் எல்லாம் நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நீ அனுபவிப்பண்ணோடனே கண்டிப்பாக நான் வர்றேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் இவ வந்து ஒரு 2-3 நாள் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறா. அவர் ரொம்ப சாதாரணமாக, எப்படியம்மா இருக்க, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு, ஊர் எப்படி இருக்குது, இடம் பிடிச்சிருக்கான்னு பல கேள்வி கேட்குறாரு. அவங்க அம்மாவும், ஏமா நீ போய் சேர்ந்ததுலேருந்து ஒரு பதிலும் பல்லவே இல்லை, ஃபோன் பண்ணாலும் எடுக்கலேன்னு அவங்க அம்மாவும் பேசுகிறாங்க. அவள் ஃபோனில் வெடிச்சு அழுதுடுறா, அவங்க மாப்பிள்ளை பெரிய ஏமாத்துக்காரன், இங்கே ஒருத்தியோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், வந்து இறங்கினதுமே போலீஸ் அவனை பிடிச்சிருச்சு, அவன் இப்போ ஸ்டேஷனில் இருக்கான், அவன் வெளியவே வர முடியாது, பெரிய தப்பு பண்ணியிருக்கான், அதனால் எனக்கு வேறு வழியே இல்லை, நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கன்னொடனே அவங்க அப்பாவுக்கு
அப்படியே ஒன்றுமே செய்ய முடியல, அந்த அளவுக்கு அவர் அதிர்ச்சிக்கு ஆளாயிடுறாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறாரு, வேறு வழி இல்லைம்மா, நான் உனக்கு டிக்கெட் வாங்கி அனுப்பிச்சிட்றேன், நீ இங்கே வந்துரு, நம்ம அப்புறம் யோசிப்போம் அப்படிங்கிறாரு. யாருமே உனக்கு தெரிஞ்சவங்க இல்லையே, நீ எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு கேட்கும்போது ஒரு நல்ல மனுஷன் கூட இருக்காருன்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கது அதுலேருந்து ஒரு நாலாவது பில்டிங்கில் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலி ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றா இந்தியா சாப்பாட்டுக்காக. அவங்க ரொம்ப பிரியமாக இவகிட்ட, உனக்கு எவ்வளோ நாள் வேணாலும் எங்கள் வீட்டில் வந்து தங்குமா அப்படிங்கிறான். ஆனால் அவளுக்கு விக்கி வீட்டிலே ரொம்ப சௌகரியமாக இருக்கிறதுனால அந்த ஆஃபரை அவள் ஏற்றுக்கலை. இந்த நாலு நாளும் விக்கி லீவு போட்டுட்டு ஃப்ரான்ஸில் பாரிஸில் இருக்கக்கூடிய லூவர் மியூசியம், ஐஃபில் டவர்ஸ் இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் அவளை காமிக்கிறான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அந்த நாலு நாளும். ஊருக்கு போகிற நாள் வந்துடுது. ஏர்போர்ட்டுக்கு வரும்போது விக்கியை வட்ட கேட்குறான், நீ ஊருக்கு போன உடனே தயாநிதியை கல்யாணம் பண்ணிக்குவியா, இவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு அப்படின்னு கேட்குறான். அப்போ இவன் சொல்கிறா, எனக்கு தெரியல தயாநிதியோடைய நிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து ஐஏஎஸ்க்கு படிச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் என்னை இன்னமும் ஏற்றுக்கு வரான்றதும் எனக்கு தெரியல அப்படிங்கும்போது, உன்னோட தயாநிதி ஏற்றுக்கலைன்னா அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி இங்கே வந்துரு, நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறேன். அவள் மெதுவாக சிரிச்சிட்டே, நான் உனக்கு ஒரு கிஸ் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறான். ரொம்ப சந்தோஷமாக அப்படிங்கிறான். மெதுவாக அவனோட கையை எடுத்து ஒரு முத்தம் வைக்கிறான். அவன் சொல்கிறான், நான் வேறு எதையோ எதிர்பார்த்தேன் அப்படின்னு குறும்பாக சொல்கிறான். நீனும் ஃப்ரெஞ்சுக்காரன் கிடையாது, நானும் ஃப்ரெஞ்சுக்காரி கிடையாது, அதனால் இங்கே ஃப்ரெஞ்சு கிஸுக்கு அவசியமே கிடையாது. உன்னைய மறுபடியும் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். இந்த இனிமையாக உன்னோட நாள் கழிஞ்சதுக்கு என்னோட மனசார்ந்த நன்றி நன்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவள் கிளம்புற. எமிரேட்ஸ் மூலம் கிளம்பி இந்தியா மண்ணை வந்து மிதிக்கிறதோட இந்த கதையை முடிக்கிறார் இந்த கதையாசிரியர். நாம் பல இடங்களில் கேள்விப்படுற ஒரு விஷயத்தை தான் கதையாக எழுதியிருக்காரு. பாசிட்டிவாக எல்லா இடங்கள்லேயும் மனிதாபிமானம் இன்னும் செத்து போயிடல இருக்குன்றத ரொம்ப அழகாக இந்த கதையில் சொல்லியிருக்காரு. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.